நம்முடைய ஜான்குமார் அவர்கள் வந்து அவர் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய அந்த பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாக ராஜினாமா செய்வதாக என்னிடம் நேரடியாக வந்து ஒரு கடிதத்தை தந்திருக்கிறார். அதை நாம் சட்டமன்றத்தினுடைய செயலாளரிடம் பரிசீலனை செய்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அடுத்தது ஏனம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்கள் நேற்று ஃபேஸ்புக் மூலமாகவும் வாட்ஸ்அப்பிலையும் அவர்கள் தன்னுடைய ராஜினாமாவை தெரியப்படுத்தியிருந்தார்கள். அதை நான் அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த ராஜினாமா லெட்டர் என்பது வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் வந்திருப்ப காரணத்தினால் அதை நீங்கள் நேரடியாகவோ இல்லது தபால் மூலமாகவோ ஒரிஜினலை நீங்கள் அனுப்பினால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நான் அவருக்கு கூறினேன். அவரும் அதை நான் உடனடியாக ஸ்பீட் ஸ்போக்கிலே என்னுடைய ஒரிஜினலை அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினார்கள். இருந்தாலும் மீண்டும் அதை வாட்ஸ்அப் காலிலே அவர்கள் நேரடியாக அந்த ஃபோன் மூலமாக என்னுடைய நேரடியாக அவர்கள் பேசி என்னுடைய ராஜினாமாவை உடனே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அது சம்பந்தமாக நான் பரிசீலித்து முடிவெடுப்பதாக கூறியிருக்கிறேன். ஆகவே அவர் வாட்ஸ்அப் மூலமாக நேரடியாக சொல்வது மட்டுமல்ல லெட்டரும் இன்றைக்கு இன்றைக்கு ஒரிஜினலை அனுப்புவதாக சொல்லியிருக்கிறார். அது வந்தவுடனே அவரையும் அதை அவருடைய ராஜினாமாவை ஏற்றுக்கொள்வது முடிவாகி இருக்கிறது. அவரும் வந்து ஏற்றுக்கணும் நேரடியாக கான்ஃபரன்ஸ் ஃபோனில் இதில் வந்துட்டாரு. பேசி ஒரு நல்ல முடிவை எடுப்பேன் என்று கூறி தெரிவித்துள்ளேன். ஒரிஜினல் வந்தவுடனே ஏற்றுக்கொள்ளப்படும். ஒரிஜினல் இன்றைக்கு ஈவினிங்கே நாளைக்கு காலையோ வந்துவிடும். வந்தவுடனே ஏற்றுக்கொள்ளப்படும். இப்பொழுது அவர் ஏற்றுக்கொள்ள சொல்லிவிட்டார். முடிந்தளவு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகத்தான் அர்த்தம். எவ்வளோ இருக்குது அவங்க ராஜமொழி நமக்கு பெருமாண்மை இருக்கா? அது அப்புறமா எண்ணி பார்ப்போம். அப்புறமா தான் அது முடிவு பண்ணணும். அது வந்து இன்னும் பேசி முடிவு பண்ணி சொல்லியிருக்காங்க. ரீசன்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்று ரெண்டு லெட்டர் ஜான்குமார் மலையாடி பொறுத்தளவுக்கு